பதிவு எந்த அளவிற்கு இருக்கிறது என்பது சார்ந்த அப்டேட் தற்போது கிடைத்திருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். காலை 8 மணி முதல் மாலை 5:30 நிலவரப்படி அதிகபட்சமாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் 20 சென்டிமீட்டர் மழை பதிவு ஆகியிருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டுப்பாக்கத்திலும் 20 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்திருக்கிறது. தரமணியில் 18 சென்டிமீட்டர் மழையும் மீனம்பாக்கம் திருவள்ளூர் பள்ளிக்கரணையில் தலா 16 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகம் நந்தனத்தில் தலா 15 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. காலை 8 மணி முதல் மாலை 5:30 நிலவரப்படி அதிகபட்சமாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் 20 சென்டிமீட்டர் மழை பதிவும் அதேபோல் காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டுப்பாக்கத்தில் 20 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கிறது. தரமணியில் 18 சென்டிமீட்டரும் மீனம்பாக்கம் திருவள்ளூர் பள்ளிக்கரணையில் தலா 16 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகம் நந்தனத்தில் தலா 15 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மடிப்பாக்கம் கீழ்கட்டளை காந்திநகர் சாலையில் 6 போல மழை நீர் ஓடுகிறது. அருகில் உள்ள மூவரசம்பட்டி ஏரியின் உபர்நீர் கீழ்கட்டளை சாலையில் ஆர்ப்பரிப்பதால் இப்பகுதி மக்கள் வீடுகளில் முடங்கி கிடக்கின்றனர். வடசென்னை பகுதிகளான பட்டாளம் பெரம்பூர் உள்ளிட்ட இடங்களில் கடல் போல தண்ணீர் தேங்கியுள்ளது. குடியிருப்புகள் முழுவதுமாக வெள்ளநீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். தொடர்ந்து பேரிடர் மீட்புக் குழுவினர் ரப்பர் படகு மூலமாக மக்களை மீட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் சென்று வருகின்றனர். இதனிடையே குடியிருப்பு பகுதியில் தேங்கியுள்ள மழைநீரில் இளைஞர்கள் நீச்சல் அடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். புயல் ஓய்ந்த பிறகு 3 மணி நேரத்தில் சென்னை மாநகரம் முழுவதும் மழைநீர் வடிய தொடங்கிவிடும் என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் புயல் மழை பாதிப்புகளை அமைச்சர் ரகுபதி அதிகாரிகளுடன் சென்று நேரில் ஆய்வு செய்தார். அப்போது முகத்வாரத்தில் கடலில் மூழ்கி விபத்திற்குள்ளான விசைப்படகை பார்வையிட்டார். பின்னர் பாதிக்கப்பட்ட மீனவருக்கு ஆறுதல் கூறினார். இதனைத் தொடர்ந்து நாகூர் அருகே வடிகால் வாய்க்கால்களை அமைச்சர் பார்வையிட்டார். மேலும் சிவசக்தி நகரில் உள்ள குடியிருப்புகளை சுற்றி தேங்கியுள்ள மழைநீரை வெளியேற்ற உரிய நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ரகுபதி, சென்னையில் மழைநீர் வடிகால் திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட 4000 கோடி ரூபாய் வீண் ஆகாது என்றும் தெரிவித்தார். சாதாரண நாட்கள்லாம் பெய்த பெரிய மலைகள் கடமலைகளில் 3 மணி நேரத்தில் நாங்கள் வந்து மழைநீரை முழுவதுமாக அங்கே வெளியேற்றி காண்பித்திருப்பது தலைவர் தளபதி அரசினுடைய சாதனையாகும். நிச்சயமாக இப்போ தொடர் மழை இரவு நேற்று இரவிலிருந்து தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கிற காரணத்தாலே தான் அந்த நீர்மட்டம் உயர்ந்து கொண்டிருக்கிறது. மழை விட்டவுடன் 3 மணி நேரத்துக்குள்ளே சென்னை நகரத்தின் மாநகரத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் போக்குவரத்து சீர்வகிக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு தருவதற்கு உரிய நடவடிக்கைகளை அரசு தலைவர் தளபதி அரசு மேற்கொண்டிருக்கிறது. 4000 கோடி வீண் அல்ல, 4000 கோடி மக்களுக்கு பயனாகத்தான் அது செலவழிக்கப்படுகிறது. ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட கோவில் பதாகை பிருந்தாவன் நகரில் வெள்ளநீரில் சிக்கிக்கொண்ட 40 குடும்பங்களைச் சேர்ந்த 120 பேரை தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் பாதுகாப்பாக மீட்டனர். மாநகராட்சி மேயர் உதயகுமார், முன்னாள் அமைச்சர் நாசர் உள்ளிட்டோரும் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். சென்னை
சென்னை ராதாகிருஷ்ணன் சாலையிலிருந்து மயிலாப்பூர் செல்லும் சாலையில் 4 அடி உயரத்திற்கு வெள்ள நீர் பாய்ந்தோடுகிறது. தொடர் மழை காரணமாக வெள்ள நீரின் அளவு உயர்ந்து வருவதால் வாகன போக்குவரத்து முற்றிலுமாக முடங்கியது. சென்னை அடுத்த பூந்தமல்லி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் மழைநீர் புகுந்தது. காவல் நிலையத்தில் குளம் போல தண்ணீர் தேங்கி நிற்பதால் கோப்புகள் மழைநீரில் சேதமாகும் சூழல் ஏற்பட்டுள்ளது. காவலர் குடியிருப்பு வளாகத்திலும் மழைநீர் புகுந்ததால் காவலர் குடும்பத்தினர் சிரமத்திற்கு உள்ளாகினர். ஒண்ணுமே இல்ல, நம்ம ரெகுலரா போடுறதாங்க.